வாழைக்கு கொள்முதலை உயர்த்தாக கோபம் தான். இன்னைக்கு தமிழகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அழைக்கின்ற அதிமுக கூட்டணி. ஆனால் ஆணையர் காமராஜர் எங்களை வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட ஒன்றிய பொது மேலாளர்களை போனிலே அழைத்து உங்களுக்கு சம்பளம் எடுக்க உங்களுக்கு பசும்பாலுக்கு ஒரு லிட்டருக்கு 28 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக கொள்முதல் விலை உயர்த்த வேண்டும். எருமைப்பாலுக்கு 35 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக கொள்முதல் விலை உயர்த்த வேண்டும். கடந்த 2014 ஆண்டுக்கு பிறகு கடந்த 4 வருடங்களாக பாலுக்கு கொள்முதல் விலை உயர்த்தவில்லை. தீவனத்தினுடைய விலையும் இதர பொருளுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஆகவே உடனடியாக கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கோருகிறோம். அதே போல பாலை கொள்முதல் செய்யக்கூடிய பகுதிகளில் அவர்கள் சரியான கருவிகளை கொண்டு கொள்முதல் செய்யாமல் மோசடி செய்கிறார்கள். எடை குறைவு சத்து குறைவு என்று பால் உற்பத்தியாளர்களையும் ஆரம்ப சங்கங்களையும் மோசடியும் லஞ்சத்துக்கும் உட்பட்டு நஷ்டத்திற்குள்ளாகிறார்கள். இதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு தீபாவளிக்கு முன்பாகவும் அவருக்கு வேண்டியவர்களுடைய குடோனில் இருந்து பட்டாசுகளை கொண்டு வந்து பால் சொசைட்டிகளை விற்பனை செய்கிறார்கள். இந்த ஆண்டு பல பகுதிகளில் பட்டாசுக்கான பணத்தை பால் பணத்திலிருந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது கடுமையான மோசடி, கடைசி வன்மையாக கண்டிக்கிறோம். இதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முகமது அலி, பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம்.